வெல்கம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்ருக்கோம் இனியவை என்று வித் மீ அனிதி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து நம்ம புக்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுத்தாளர் அவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அவர் சொன்ன விஷயம் ஜார்ஜ் லூயி போர்கே அப்படிங்கிறது அவரோட பெயர். ஓகேவா, அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, என்னை சுற்றி புக்ஸ் இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒருவேளை என்ன மாதிரியான ஒரு ஆளாக இருப்பாரோ, என்ன புக் எடுத்து பார்த்தா உடனே படிச்சுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம். அப்படிதான் பண்ணுவேன், இந்த ஸ்டடிஸ் அப்படின்னு வந்தாலே வந்து புக் எடுத்து பார்த்தோம் நைட் எனக்கு உடனே தூக்கம் வந்துடும். ஆனால் அவர் அப்படி மீன் பண்ணல. அவர் என்ன சொல்கிறேன்னா, கண்ணு சொருக சொருக அப்படியே எனக்கு புக்ஸ் படிச்சுட்டே தூங்கணும், அதனால சுற்றி எனக்கு புக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓ, இவர் வேற ஒரு கேட்டகரி போல இருக்கு. இவரோட நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக டெய்லி புக் படிச்சுட்டே அதை அப்படியே தூங்கத்தை அறியாமல் தூங்கிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி தான். ஸோ இன்னைக்கு இதை பற்றி தெரிஞ்சுட்டாச்சுல. இப்போ அடுத்த வந்து இன்னைக்கு யார் எந்த புக்கை பற்றி பேச போகிறாங்கன்னு பார்த்தலாமா? பார்ப்போமே. இந்த கடலை வேலியாக கொண்ட இந்த தமிழ் நிலம், மலைகளை அரணாக கொண்ட இந்த நிலம், எப்படி உலக நாகரிகத்துக்கு கடல்சார் மேலாண்மையை கடல் வழியாக வழங்கியது என்பது தான் என் ஆய்வு. இந்த ஆய்வுக்காக நிறைய நூல்கள் படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. குறிப்பாக களத்துக்கு சென்று அங்கே மக்களோடு உரையாடி அவர்களை பற்றிய பதிவுகளை அந்த மக்கள் எழுதிய நூல்கள் மூலமாகவே அறிந்து கொள்ளும் அந்த சந்தர்ப்பம் கிடைத்த போது நண்பர் ஜஸ்டின் திவாகர் அறிமுகமானார். இன்றைக்கி குமரி மாவட்டத்துடைய நவீன கப்பல் கலையில் அவருடைய தந்தை தான் முதல் மாலுமி. அந்த ஒரு பின்புலத்தை கொண்டவர். அவரும் கடலில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடம் உலக நாடுகள் முழுக்கவும் போயிட்டு வந்தவர். அதுவும் உலக நாட்டில் கடலில் மீன் பிடிக்க, ஆழ்கடல் மீன் பிடிப்பில் நிறைய நாள் வேலை செஞ்சவர். இன்றைக்கும் குமரி மாவட்டத்தில் அந்த மாலுமிகள் சங்க செயலாளராக இருக்கார். இவர் எழுதிய நூலை நெய்தல் வெளி என்ற கடல் சார்ந்த மக்கள் சார்ந்த ஒரு பதிப்பகம் இதை வெளியிட்டது. இந்த நூலுடைய தலைப்பே மிக முக்கியமான தலைப்பு, கொல்லணி. கொல்லணி தான் இன்றைக்கும் குமரி மாவட்டத்தில் அந்த கடற்கரையை ஒட்டி மீன் வலையை பின்னக்கூடிய இடம் வந்து ஒரு தென்னம்பலையை வச்ச இடமா இருக்கும். அந்த இடத்துல தான் எல்லாம் கூடி உலக வரலாறையும் பேசுவாங்க, உலக கதைகளையும் பேசுவாங்க. இந்த நூல் மீனவர்களை வெறும் மீன் பிடிப்பவர்களாக மட்டும் பார்க்காமல் கடல் சார்ந்த தொழில்களும் அதை எப்படி குமரி மாவட்ட மீனவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றிய ஒரு பதிவை மிக தெளிவாக தெரிகிறது. உலகின் மிக முக்கியமான 20 சுறா மீன் பிடிக்கும் தளங்களில் ஒரு தளமான குமரி மாவட்டத்தில் இருக்கும் குமரி மீன்வள வங்கி, அதாவது வெஜ் பேங்க் என்ற ஒரு கடல் அடி மேடுகளை பற்றிய ஒரு பதிவு. ஒரு முழுகி போன தீவு, இந்த வெஜ் பேங்க்ன்றது ஒரு முழுகி போன தீவு. 22 கிலோமீட்டர் அகலமும் 44 கிலோமீட்டர் கொண்ட ஒரு தீவு இன்றைக்கும் மிக மிக முக்கியமான மீன்வளம் பகுதியாக இருக்குது. அது காரணம், ஒரு நகரம் அழிஞ்சி அதோடைய இடிபாடுகள் வந்து இன்றைக்கி காடுகளாக கடலில் இருக்குது. இது என்னுடைய கடல் சார்ந்த மேலாண்மை ஆய்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஏன்னா அந்த வெஜ் பேங்க் சொல்லக்கூடிய மீன்வள வங்கி தான் அந்த காலத்தில் நமது மக்கள் வாழ்ந்து மடிந்த நிலமாக என்னுடைய ஆய்வில் கண்டுபிடித்தேன். இது மிக முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா இந்த இடத்த வந்து இன்றைக்கும் இந்திய வரைபடத்தில் லட்சத்தீவு கடல் தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இதை வந்து இந்திய பெருங்கடல், அரபி பெருங்கடல், வங்காள விரிகுடா மூணு சேர இடம்னு சொல்கிறாங்க. இது அடுத்து வந்து இந்த தோணி பற்றி. இந்த மக்கள் வந்து பொதுவாக வந்து ஆங்கிலேய காலத்தில் நம்ம கடல் பற்றி பார்க்குறப்ப கட்டுமரத்துக்காரங்க தான் பதிவு பண்ணாங்க. ஆனால் இந்த தோணின்ற தொழிலை கள்ளத்தோணின்னு பதிவு பண்ணாங்க. அந்த இங்கிலீஷ் நீராவி கப்பல் வரத்துக்கு முன்னாடி நமது கடல் முழுக்கும் வங்கம் சொல்லக்கூடிய இந்த பாய்மர கப்பல் தான் இருந்தது. 20,000 பாய்மர கப்பல் இருந்திருக்கு. இந்த பாய்மர கப்பல் உலகம் முழுக்கும் சென்று தனது வணிகத்தை சாத்துன்னு சொல்லக்கூடிய வணிகத்தை துவங்கி வந்திருக்கு. திட்டமில்லா சட்டம்ன்ற ஒரு கட்டுரை ரொம்ப அருமையான கட்டுரை. ஏன்னா இன்றைக்கி இந்திய மீன்வளத்துறையே விவசாயத்துறைக்கு கீழே இருக்குது. விவசாயத்துறை கீழே இருக்கிறதுல என்னென்னா, இந்த மீன்வளத்துறையை ஆய்வு பண்ண வரவங்களாம் விவசாயத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கிறதால கடல் பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சட்டங்கள் வந்து என்னென்னா, கடல் கரையில் போய் கடலுக்குள்ளே போய் அந்த வழியை உணர்ந்தால் தான் சட்டம் வந்து ஒழுங்காக இருக்க முடியும். இப்போ வந்து இதை பற்றிய திட்டங்கள் வந்து டெல்லியிலையும் டெராடூன்லேயும் கடல் இல்லாத இடத்துலையும் 5-star ரோட்டில் நடக்கிறதால யாருக்கு என்ன பலன்? இது அந்த மக்களோட வந்து அந்த மக்களோட பழகி அந்த மக்களோட சிக்கல்லாம் பார்க்கணும். இப்போ கச்சதீவு சிக்கல் பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க, இந்த மீனவர்களுடைய அந்த கடல் தாண்டி போடுற விஷயத்தில் பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எத்தனை வந்து இந்த திட்டம் போடுறவங்க எத்தனை பேர் வந்து அந்த கடற்கரையில் 195 கிலோமீட்ரு அந்த நம்ம இடைய இந்திய கடல் எல்லையை வந்து ஆய்வு பண்ணி அந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுருக்காங்க, யோசித்து பார்க்கணும். இந்த குளியாளிகள் சொல்லக்கூடிய நீரில் முழுகி அந்த சிப்பி, அந்த காலத்தில் அவங்களாம் முத்து எடுத்தவங்க, இன்றைக்கி சிப்பி எடுக்கிறாங்க. இன்றைக்கும் இந்தியாவில் உள்ள பல துறைமுகங்களில் இந்த குளியாளிகள் தான்
டைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர ஸ்கின் டைவர், அதாவது ஸ்கூபா டைவிங்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மக்கள் வந்து தண்ணி குழியில் ஒரு அலுமினியம் பிளேட்டை கட்டிக்கிட்டு கீழே போய் செப்பி இந்த ஆளி மட்டின்னு சொல்லக்கூடிய தோடுன்னு சொல்லக்கூடிய அந்த கடல்சார் உயிரினங்களை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறவங்க. இது மிக மிக சிறப்பானவங்க. அந்த காலத்தில் வந்து பாண்டியர்கள் முத்து குளித்தாங்கன்னப்போ யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் இன்றைக்கி செயல்பாட்டிலே அவங்க ஒரு 500 பேருக்கு மேலே குளியாளியாக இருக்கிறாங்க. அப்புறம் அவருடைய நூலில் ரொம்ப பிடிச்சது இந்த ஆலந்தளி முறுக்கும் இந்த பேக்கரியும். போர்ச்சுகீஸ் வந்தப்போ இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் பேக்கரி தொழில் எல்லாருக்கும் தெரியும். அந்த பேக்கரி வந்து எப்படி யாரால் வந்ததுன்னு பார்க்குறப்ப இன்றைக்கும் கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பேக்கரிகளை செய்யக்கூடிய பப்ஸு அந்த பேக்கரி பொருள் ப்ரெட்டு மாதிரி பொருள்லாம் வந்து ரொம்ப தரம் வாய்ந்தது. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மஸ்கோ தல்வான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கூட அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த கடற்கரை மீனவ சார்ந்த சமூகம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மீனவனுடைய ஒவ்வொரு வாழ்விலையும் இவர் மிக மிக தெளிவாக நிறைய கட்டுரைகள் மூலமாக பதிவு பண்ணியிருக்காரு. கரைமடை தொழில்ன்றது ஒரு அருமையான கட்டுரை. இதில் என்னென்னா இந்த கட்டுரை நடக்கிற சம்பவங்களாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். மீனவர்கள் வயதான மீனவர்கள் குறிப்பாக அந்த ஆடி மாதம் போன்ற இடத்துல கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்க முடியலன்னா ஒரு சின்ன படகுல போய் இந்த வலையை கடலுக்குள்ளே போட்டு வந்துடுவாங்க. கரையில் இருந்தபடியே அந்த கரைமடி வலைன்னு சொல்லி அந்த கயிறை இழுக்க இழுக்க அந்த வலையோடு சேர்ந்து மீன் வரும். அந்த மீனை வந்து அந்த கயிறு பிடிச்சி இழுக்கிற ஒரு 40-50 பேரும் அந்த மீனை பங்கிட்டுப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். 40-50 பேர் வயதானவங்க அவங்க எல்லோரும் பார்க்க அப்போ பார்க்க அப்போ போய் பார்க்குறப்ப நாங்கள் என்ன நினைப்போன்னா இவங்கெல்லாம் படிக்காமல் தொழில் பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்ப ஒவ்வொருத்தருடையும் ஒரு இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க. அதாவது ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய பொழுதுபோக்காக தான் நம்பி இருக்க கடல்லையே போய் வலை போட்டு அந்த மீன் பிடிக்கிற அந்த ஒரு பக்குவமும் அதை வந்து ஒரு கூட்டமைப்பாக எல்லோரும் ஒத்துமையாக சேர்ந்து கிடைக்கிற வருமானத்தை பங்கு போட்டுக்கிற ஒரு விதமும் வந்து ரொம்ப சிலுக்க வைக்கும். இதை எழுத்தில் படிச்சுட்டு நேரில் போய் பார்க்குறப்ப தான் அதோடைய மதிப்பு நமக்கு புரியும். கொல்லன்னின்ற இந்த நூல் ஜஸ்டின் திவாகர் வந்து ஒரு கடல்சார் சமூகத்துடைய வரலாறு மிக அழகாக பதிவு பண்ணியிருக்கார். இந்த நூல் வந்து கடல்சார் மக்கள் மட்டும் படிக்கிறதுக்கு இல்லாமல் தமிழக மக்கள் அனைவரும் இந்த நூலை படிக்கணும். ஏன்னா இது ஒரு 1076 கிலோமீட்ரு நீளமுள்ள கடற்கரையை கொண்ட அதுவும் கடலை வேலியாக கொண்ட இந்த தமிழ் சமூகத்துடைய வரலாறை மிக அழகாக வெளிப்படுத்துகிற நூல். இந்த நூல் மாணவர்கள் வயதானவங்க எல்லாருக்கும் படித்தோன்னா புதிய சிந்தனைகளை உருவாக்குன்றதில் ஐயமே இல்லை. சில புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெமரிஸ் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில புக்ஸ் ஏன் மெமரிஸ் தரும் அப்படின்னா அதில் படித்த கதைகள் வந்து நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கலாம், திருப்பி படிக்கும்போது மெமரிஸ் தரும். பட் சில புக்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி மெமரிஸ் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நிறைய புக்ஸ்லாம் படிப்பேன், சின்ன வயசில் நிறைய புக்ஸ்லாம் படிப்பேன் ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து நான் என்னோட ஷெல்ஃப் மேலே வச்சு திருப்பி எப்போயாவது வந்து என்னோட ரூமை க்ளீன் பண்ணும்போது அந்த புக்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அன்னைக்கு நான் அந்த புக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருப்பேன், ஏதோ ஒரு பேப்பர் வச்சிருப்பேன், ஏதாவது எழுதி வச்சிருப்பேன். எக்ஸாக்ட்லி மயிலிறகுலாம் நான் வச்சிருக்க மாட்டேன், பட் சம்திங் டு ரிமெம்பர் ஓகேவா. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணிட்டு இனியவை திருமலை நாயக்கர் மால் அதை பேச போறாரு. சிலப்பதிகாரம் இருந்த காலத்துல இருந்து அந்த மதுரை கோட்டையை பத்தி பேச போறார். அதாவது பாண்டிய மன்னனுக்கும் அந்த மதுரை கோட்டைக்கும் என்னென்ன சம்பந்தங்கள் அதை பத்தி நம்ம பார்க்காத கோட்டையை பத்தி கேட்க போறோம் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா நிஜமா அதுதான். சோ இன்னைக்கு அவர் அதை பத்தி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல போறாரு அப்படிங்கறத பார்த்தலாமா? பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் வந்து தன்னுடைய எல்லையை வந்து இன்னொரு நாடு ஊடுருவி வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. எந்த ஒரு சமயத்திலும் எந்த ஒரு ஆபத்தும் தான் வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய படைபலத்தையெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து பட்டத்திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு தொழில்நுட்ப யுகம். ஒவ்வொரு நாளும் வந்து நவீனமான ஆயுதங்களும் போர்க்கருவிகளும் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா பயங்கரமான ஏவுகணைகள், இன்னொரு பக்கம் பார்த்தா பயங்கரமான போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள், டேங்கர் லாரிகள், இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இதற்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. எந்த ஒரு சமயத்திலும் யாராவது ஒரு நாடு ஒரு நாட்டிலேருந்து நிறையா எதிரிகள் வந்து தாக்கினாங்க அப்படின்னா அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா நாடுகளும் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்றிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி
அதுவும் தமிழகத்தில் அப்படி என்ன பெருசு ஆயுதங்கள் இருந்துட்டு போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிலப்பதிகாரம் என்கிற ஒரு காவிய நூலில் நீங்கள் பிரமிக்கத்தக்க அளவில் பல வித்தியாசமான தகவல்கள் வந்து விரவி கிடக்கு. அந்த சிலப்பதிகாரம் என்கிற அந்த காவியத்தில் இருந்து தான் இப்போ ஒரு முக்கியமான பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடைக்கல காதை என்ற ஒரு பகுதி இருக்குது சிலப்பதிகாரத்தில். அந்த இடத்துல மதுரை கோட்டை சுவர் பற்றிய ஒரு நீண்ட வர்ணனை வருது. மிளையும் கிடங்கும் வளைவில் பொறியும் கருவிரல் ஊகமும் கல் உமிழ் கவனும் பரிவுறு வெண்ணையும் பாகடு குழுசியும் காய்பொன் உலையும் கல்லிடு கூடையும் தூண்டிலும் தொடக்கும் ஆண்டலை அடுப்பும் கவையும் கழுவும் புதையும் புழையும் ஐயவி துலாமும் கைப்பெயர் ஊசியும் சென்றெறி சிரலும் பன்றியும் பனையும் எழுவும் சீப்பும் முழுவிரல் கணையமும் கோலும் குந்தமும் வேலும் பிறவும் நியாயிலும் சிறந்து நாள் கொடி நுடங்கும் வாயில் கழிந்து தன்மனை புக்கனலா. முதல்ல மிளை. மிளை அப்படின்னா இயற்கையாகவும் அல்லது செயற்கையாகவும் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு காடு. இந்த கோட்டை சுவர் மேலிருந்து பார்க்கும்போது இந்த காடு தெரியும். இந்த காட்டில் ஏதாவது அந்நிய மனிதர்களுடைய நடமாட்டம் இருந்தது அப்படின்னா உடனே அந்த கோட்டையிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து கிடங்கு. கிடங்கு அப்படிங்கிறதுக்கு வந்து அகழி அப்படின்னு பொருள். இந்த அகழியில் வந்து ஆழமான நீர் இருக்கும். அந்த நீருக்குள்ளே முதலைகள் இருக்கும். தப்பி தவறி அந்த எதிரி நாட்டிலிருந்து யாராவது தாக்க வந்து அந்த அகழிக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த முதலைக்கு வந்து அவர்கள் இரையாகி விடுவார்கள். அடுத்தது வளைவில் பொறி அப்படிங்கிறாரு இளங்கோவடிகள். இப்போ வந்து கோட்டை மேலே கயிறெல்லாம் மாட்டி ஒரு வீரன் வந்து ஏறிக்கிட்டே வரான், எதிரி நாட்டு வீரன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எதிர்பாராத சமயத்தில் ஒரு கல் மேலே அவன் கால் வைக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அந்த கல் திறந்து உள்ளிருந்து ஒரு பொறி ஒன்று வரும். அதாவது ஆங்கிலத்தில் வந்து ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த வீரனுடைய காலை டக்குன்னு இப்படி பிடிச்சிரும். அது மட்டும் கிடையாது, அதை தொடர்ந்து உள்ளிருந்து ஒரு வில் வரும். வில்லு வந்து தானாக அம்பு எய்து அந்த வீரனை வந்து கொன்றுவிடும். இது வந்து தானாகவே அந்த பொறி வந்து இயங்கும். பரிவுறு வெண்ணையும். நெய் என்றால் இங்கே எண்ணெய் அப்படின்னு பொருள். பரிவுறு வெண்ணெய் அப்படின்னா நன்றாக கடுகு போட்டு கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய எண்ணெய். அந்த எண்ணெயை வந்து அப்படியே கோட்டை சுவர் மேலிருந்து கீழே விட்டுடுவாங்க. அந்த எண்ணெயோடைய அந்த கொதிப்பு தன்மையாலேயும் வழவழப்பு தன்மையாலேயும் வீரர்கள் வழிக்கு விழுந்து கீழே இறந்து விடுவார்கள். அடுத்தது பாகழு குழிசியும். பாகு என்றால் இந்த இடத்துல வெள்ளப்பாகு. இந்த வெள்ளப்பாகை வந்து நீங்கள் காய்த்து அதை வந்து கொட்டும் போது என்னாகும்னா, அந்த பாகு உடம்பில் ஒட்டும் போது அப்படியே தங்கிடும், வெளியில் வரவே வராது. அதை வெளியில் எடுக்கும்போது உங்கள் சதையோடு பெயர்த்து கொண்டு வந்துவிடும். காய் பொன் உலையும். இங்கே பொன் அப்படின்னா இரும்பு என்று பொருள். அந்த இரும்பை காய்ச்சக்கூடிய அந்த உலை, அந்த நெருப்பு, அது கூட இவர்களுடைய கையில் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது கல்லிடு கூடை. கூடைக்குள்ளே கல் மட்டும் இருக்கும் அப்படின்னு இதற்கு பொருள் கிடையாது. இந்த கூடையை வந்து ஒரு இயந்திரம் வந்து சுற்றி கொண்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, அந்த கூடையில் இருக்கக்கூடிய கற்கள் நாலாபுரமும் அப்படியே தெரித்து சிதறி விடும். எந்த பக்கத்திலிருந்து கல் வருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்ததுன்னா உங்களால் தாக்குப்பிடிக்க முடியுமா? முடியாது. அடுத்தது புழை. இந்த புழை என்பது என்னென்னா, இப்போ நீங்கள் சிறையில் இருக்கீங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம், உங்களை வந்து சும்மா விட்டுவிட மாட்டார்கள். இரண்டு பக்கத்தில் இருந்தும் இந்த கதவை வந்து வந்து கொண்டே இருக்கும். உங்களால் வந்து எதுவுமே செய்ய முடியாது. அந்த இரண்டு கதவுகளுக்கு மத்தியில் நீங்கள் நசுங்கி இறந்து விடுவீர்கள். ஐயவி துலாமும் அப்படின்னா என்ன? இந்த கோட்டை சுவரில் இருக்கக்கூடிய அந்த கதவில் வலிமையான ஒரு ஆயுதம் பொருத்தப்பட்டிருக்கும். இப்போ யானை மூலமாக அந்த கதவை உடைக்க முயற்சி செய்யும் போது அந்த ஆயுதம் அந்த யானையினுடைய துதிக்கையை தாக்கி அந்த யானைக்கு வந்து மதம் பிடித்து யானை அப்படியே ஓடி போயிடும். அடுத்தது கைப்பெயர் ஊசியும் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த சுவரில் கை வைக்கும் போது எதிர்பாராத ஒரு சமயத்தில் நாலாபுரம் இருந்தும் அப்படியே ஊசியாக வந்து உங்களை தாக்கும். எப்படி இருக்கும் உங்களுக்கு? சாதாரணமாக ஒரு ஊசியை குத்தும் போதே உங்களுக்கு வலிக்கும். ஆனால் இந்த கைப்பெயர் ஊசி என்பது விஷ ஊசி. அந்த ஊசியோடு சேர்த்து அந்த விஷமும் உங்களை தாக்கும் போது இறப்பு நிச்சயம். அடுத்து இளங்கோவடிகள் ஐயா சொல்லுகின்ற அந்த ஆயுதம் சென்றெறி சிரலும் அப்படின்னு. இந்த சிரல் என்றால் மீன்கொத்தி பறவை என்பதுதான் பொருள். இந்த சென்றெறி சிரல் அப்படிங்கிறது பறந்து வந்து உங்களை வந்து தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அடுத்தது பன்றியும் அப்படிங்கிறாரு. அந்த கோட்டை சுவரில் என்ன உண்மையிலேயே பன்றி இருந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த பன்றி என்பது பல முனைகளை கொண்ட ஒரு ஆயுதம். அடுத்தது பனையும் அப்படிங்கிறாரு. இந்த பனை என்பது வேறு எதுவும் கிடையாது,
முரசு. இந்த முரசு வந்து எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா எச்சரிக்கை கொடுப்பதற்காக தான் பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது இறுதியாக நான்கு முக்கியமான ஆயுதங்களை சொல்லி முடிக்கிறாரு இளங்கோவடிகள். கோலும் குந்தமும் வேலும் பிறவும் அப்படிங்கிறாரு. இந்த கோலும் அப்படின்னு சொல்லும்போது கோல் என்றால் இங்கே குத்துக்கோல் அப்படின்னு பொருள். அடுத்தது குந்தம். இந்த குந்தம் என்பது யானையை அடக்குவதற்காக பயன்படும் அங்குசம் அப்படிங்கிற அந்த ஆயுதம். இதையெல்லாம் கூட அந்த காலத்தில் வந்து ஆயுதமாக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது வேல். இதையும் தாண்டி வேறு பல ஆயுதங்களும் அந்த கோட்டை சுவரில் வந்து நிரம்பி விரவி கடந்தன அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இளங்கோவடிகள். இந்த பொறிகள்லாம் யார் மூலமாக நமக்கு கிடைத்தது? நம்ம நாடு தமிழகம் இந்த யவனர்கள் என்று சொல்லக்கூடிய கிரேக்கர்கள், ரோமானியர்கள், எகிப்தியர்கள் இவர்கள் கூட நம்ம வந்து நெருங்கிய வணிக தொடர்பு வைத்திருந்தோம். இந்த வணிகர்கள் மூலமாக நமக்கு வந்து இந்த பொறிகள்லாம் வந்து செய்விக்கப்பட்டு நமக்காக கொடுத்தனுப்பப்பட்டிருக்கின்றன. சுப்பிரசனாங்களை மதுரை கோட்டையை பற்றி நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி எப்பவுமே கேட்டால் நம்மள அதோட இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்த்துப்போம் இல்லையா? அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஆமாம், ஆனால் அந்த காலத்தில் பாதுகாப்புக்கெல்லாம் இந்த அளவுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த வெள்ளைப்பாகு கொதிக்கிற அந்த வெள்ளைப்பாக எல்லாம் வந்து ஆயுதமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கரெக்டாக சொன்னீங்க, நான் அவன் கூட மறந்துட்டு பாருங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லிட்டு அந்த வெள்ளைப்பாக காய்ச்சினோட உடனே திங்க் பண்ணிருப்பாங்க போல இருக்குல்ல அந்த லைனை. ஸோ எனக்கு வந்து தமிழ் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தது நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று